அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பேர் டாக்டர் ஹசீப் கான், ஃபவுண்டர் அண்ட் எம்டி ஆஃப் இன்ஹவுஸ் மெடிக்கேர். செப்டம்பர் 21 உலகெங்கும் அல்சைமஸ் டே என்று கொண்டாடப்படுகிறது. அல்சைமஸ் டிசீஸ் என்றால் என்ன? அல்சைமஸ் டிசீஸ் என்பது மூளையை பாதிக்கும் ஒரு வியாதியாகும். மூளையில் இருக்கும் பிரெயின் செல்ஸ் பாதிக்கப்படுவதனால் இந்த நோய் ஏற்படுகிறது. அல்சைமஸ் டிசீஸினால் ஞாபக மறதி, குழப்பம், தான் என்ன செய்வது என்று அறியாமல் செய்வது, செய்தவற்றை திருப்பி செய்வது போன்ற சிம்டம்ஸை இந்த வியாதிக்கு உண்டு. இந்த வியாதி கிட்டத்தட்ட 1 கோடி மக்களை வந்து இந்தியாவில் பாதித்துள்ளது. இதற்கான விழிப்புணர்வு மக்களிடையே இல்லை. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இன்று கோவையில் நாம் இந்த வாக்கத்தானை ஏற்பாடு செய்திருக்கிறோம். கலெக்டர் ஆஃப் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் திரு கிராந்திகுமார் பற்றி இந்த வாக்கத்தானை ஃப்ளாக் ஆஃப் செய்ய உள்ளார்கள். மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சவுத் எங்கள் இனிஷியேட்டிவுக்கு சப்போர்ட்டிவாக உள்ளது. மற்றும் இந்த இனிஷியேட்டிவை மேலும் பெரிதாக கொண்டு செல்ல எங்களுடன் டிமென்ஷியா இந்தியா அலையன்ஸ், இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், பேன் இண்டியா பிளாட்ஃபார்ம், பேஸ்ட் அவுட் ஆஃப் பெங்களூர். அதனுடைய செக்ரட்டரி திரு ஷியாம் விஸ்வநாதன் என்னுடன் உள்ளார்கள். அவர் ஒரு சில வார்த்தைகள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் டிமென்ஷியா இந்தியா அலையன்ஸில். கிட்டத்தட்ட 1 கோடி மக்களை வந்துட்டு இந்தியாவில் பாதிச்சிருக்குது. இது வரும் காலங்களில் கிட்டத்தட்ட 2 மடங்காக, இன்னும் 10 வருடங்களில் ஆக வாய்ப்புள்ளது. இப்போ இதனால் எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், எப்படி பாதுகாத்துக்கலாம்? இதை வந்து இப்போ பாதுகாக்கிறது, இந்த நோயினால் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. இந்த நோயினுடைய தாக்கத்தை வந்து கொஞ்சம் குறைக்கலாம். அதுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் வந்துட்டு வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ரீஹாபிலிட்டேஷனுங்கிறது வந்துட்டு இந்த வியாதியை வந்துட்டு நம்ம வந்து சரியான முறையில் அணுகணும், சரியான முறையில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட்டு பண்ணுறதோட வந்துட்டு ரீஹாபிலிட்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. வந்து ஒன்று ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? 60 வயது மேற்பட்டவர்கள் யாரை வேணாலும் இந்த நோய் பாதிக்கலாம். ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இதெல்லாம் வந்துட்டு இதற்கான காரணங்கள். இப்போ இந்த நோய் வந்து இளம் தலைமுறை அதை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு 60-70% வந்துட்டு வயதானவர்களை தான் பாதிக்கும். சிறு வயதிலும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புள்ளது. அறிகுறி எப்படி சார்? அதாங்க, ஞாபக மருந்து, தான் என்ன செய்வதென்று தெரியாமல் செய்வது, செஞ்சதே வந்துட்டு திருப்பி செஞ்சிட்ருப்பாங்க. உதாரணமாக வந்துட்டு இந்த நோய் வந்து பேஷண்ட்டை மட்டும் இல்லை, பேஷண்ட்டோடைய ஃபேமிலியும் பாதிக்கும். எப்படி என்றால், இப்போ பேஷண்ட் வந்துட்டு அவருக்கு என்ன செய்கிறான்னு தெரியாமல் வந்துட்டு வீட்டு விட்டு திடீர்னு கிளம்பி வெளியே போயிடலாம். இப்போ அவங்கள வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும். அப்போ அவங்க வந்துட்டு 24 மணி நேரம் அவர் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மன உளைச்சல் ஏற்படும் இதனால். ஸோ இது இந்த நோய் வந்து நோயாளியை மட்டும் இல்லை, நோயாளியை சுற்றி இருக்கிற உற்றார் உறவினர்களையும் பாதிக்கும் அபாயம் உள்ளது. பண்ணலாம், யோகா பயிற்சி பண்ணலாம், சிம்பிள் மைண்ட் கேம்ஸ் பண்ணலாம், காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு உபயோகப்படுத்தலாம். டிமென்ஷியா இந்தியா அலையன்ஸ் செக்ரட்டரி இவர் டாக்டர் ஹசீப் சொன்னது போல் இது வந்து நோயாளி மட்டும் பாதிக்காது, குடும்பத்தினரும் ரொம்ப சீரியஸாக பாதிக்கும். ஏன்னா அவங்க வந்து வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்கார முடியாது, எப்படி பார்த்துக்கிறது வயசானவர்களை, அதனால் ரொம்ப சீரியஸாக பாதிக்கும். இதுக்கு நாங்கள் 3 சர்வீஸ் கொடுக்குறோம் ஆல் இண்டியா லெவலில். ஒன்று, வெப்சைட்டில் 2 விதமான டேட்டா பேஸ் இருக்குது. இப்போது வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் இருக்குன்னா உடனடியாக வீட்டுக்காரங்களுக்கு யாரை போய் கேட்குறதுன்னு தெரியாது, நேபரை போய் கேட்பாங்க, இவங்களை கேட்பாங்க, கிடச்சவங்களுக்கு கேட்பாங்க. வெப்சைட்டில் 2 விதமான டேட்டா பேஸ் இருக்குது. நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற டாக்டர்ஸு, நியூரலஜிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட், கவுன்சிலர்ஸ், அவங்க டேட்டா பேஸ். ரெண்டாவது, ஹெல்ப் கொடுக்கவரங்க வீட்டில் ஹோம் பேஸ்ட் கேர், வீட்டுக்கு அட்டெண்டன்ஸ் அனுப்பிச்சு உங்கள் வீட்டிலேயே வயசானவங்களை பார்த்துக்கிறதுக்கு யார் சர்வீஸ் கொடுக்குறாங்க, அந்த டேட்டா பேஸ். டே கேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலை செய்கிறீங்களா, ரிசைன் பண்ண முடியாது, ரிசைன் பண்ணால் வீடு நடக்காது, அப்போ அந்த சிச்சுவேஷனில் எப்படி வயசானவங்களை பார்த்துப்பீங்க. டே கேர் ஃபெசிலிட்டி யார் பக்கத்தில் கொடுக்குறாங்க, காலையில் 9 மணிக்கு கொண்டு போய் விட்டுட்டு நைட்டு வீட்டுக்கு போகும்போது 6 மணிக்கு கூட்டிகிட்டு போகலாம், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் யார் கொடுக்குறாங்க. கடைசி ஸ்டேஜில் வீட்டில் வச்சுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனும் வரலாம். டாக்டர்ஸ் சொல்லுவாங்க இனிமேல் நீங்கள் வந்து வீட்டில் வச்சுக்கூடாது, 24 ஹவர்ஸ் இவங்களுக்கு ப்ரொஃபஷனல் கேர் தேவைப்படும். அந்த நிலைமையில் யார் ரெசிடென்ஷியல் கேர்
நீங்கள் இருக்கிற இடத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டேட்டா பேஸ் கொடுக்குறோம். ரெண்டாவது, வீட்டிலேருந்தே கன்சல்டேஷன் பண்ணணும்னா டெம் கிளினிக் அப்படின்ட்டு நாங்கள் 5ஆம் தேதி செப்டம்பர் லான்ச் பண்ணிட்டோம் ஆல் இண்டியா லெவலில். நீங்கள் வீட்டிலேருந்தே ஆன்லைனில் டெம் கிளினிக்கில் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கேயே ஸ்க்ரீனிங் பண்ணிக்கலாம், டிமென்ஷியா எந்த அளவுக்கு இருக்குங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு பிறகு எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட அங்கே ஆன்லைன்லேயே கன்சல்ட் பண்ணிக்கலாம், அந்த ஃபெசிலிட்டி. மூணாவது, நேஷனல் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. நேஷனல் ஹெல்ப்லைன் கூப்பிட்டிங்கன்னா பல மொழியில், தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ், எல்லா மொழியிலையும் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. எந்த டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம், அடுத்தது என்ன செய்யலாம், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் யார், இந்த மூணு ஃபெசிலிட்டிஸுமே ஏற்கனவே இருக்குது ஆல் இண்டியா லெவலில். இன்னொரு 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே ஃபுல் இண்டியா நாங்கள் கவர் பண்ணிடுவோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.